காலை வேளையிலே காலூன்றிதவனுடைய சமூகத்தில் எழுந்து கொள்ளுவோமா? தேவன் தாமே இந்த நல்ல நாளிலுமாய் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும்படி காயும் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அருமையான இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் யாரெல்லாம் எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்திருக்கிறீர்களோ கர்த்தர் தாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் இன்றைய நாளில் சந்தித்து கொடுக்கும்படிக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசை உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தை திறந்து தேவனுக்கு முன்பதாய் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே என்னை வழி நடத்தும். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, நடத்தினீரே. உங்களுக்கு நன்றி என்று முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை பார்த்து நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு விசையாய் வாய்களை திறந்து சபையார் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நீரங்களை நடத்தினீரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் எது அசாத்தியமாய் காணப்படுகிறதோ அவைகள் யாவற்றையும் சாத்தியமாய் மாற்றுகிறவரே. எது முடியாது என்று ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையில சரியாய் நேர்த்தியாய் எங்களுடைய வாழ்க்கையை செய்து முடிக்க வல்லமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. 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 தகப்பனே உங்களுக்கு நன்றி. தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. இந்த அருமையான காலை வேளையிலே நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்கள் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ண கடந்து வருகிறவர். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். தகப்பனே உங்களுக்கு நன்றி. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைத்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைத்திடுமே அமர்ந்திடும் எல்லா புகழும் எல்லா கனமும்
அறிக்கை பண்ணுங்க. அவையெல்லாவற்றிலும்
வெற்றி சிறந்த தேவன் தாமே ஆண்டவரே என் கொம்பை உயர பண்ணுகிறவர் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா உம்மை நம்பி வந்திருக்கிறேன் நான் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சொல்லுகிறேன் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் நான் ஒரு பொழுது வெட்கமடைந்து போகிறதில்லை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை இந்த காலை வேளையிலே உயர்த்துகிறேன் ஆண்டவரே தேவனை பார்த்து சொல்லுங்க யாவரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய சத்தங்களை உயர்த்துங்க இந்த நாள் அவர் எங்களுக்காக உண்டு பண்ணி தந்திருக்கிறார் அல்லவா இந்த காலை வேளையிலே அவரை உயர்த்துங்க வல்லமை உள்ளவரே இந்த காலை வேளையிலே உயர்த்துகிறேன் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீங்க இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைக்கிறவர் எங்கள் வழிகள் எல்லாவற்றையும் காண்கிறவர் அப்பா இந்த காலை வேளையில கிரியைகளை செய் ஆண்டவரே இந்த காலை வேளையில பலத்த காரியங்களை செய்கிறவர் இந்த காலை வேளையில பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த காலை வேளையில பெரிய காரியங்களை செய்கிறவர் தகப்பனே உம்முடைய வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படட்டும் கரங்களை தட்டி தவறிய சமூகத்தை உற்சாகமாய் சொல்லுங்க உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை
நல்ல தெய்வம் நன்மை செய்தார்,
நன்றி பழிப்பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிருங்கள். சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிருங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாருமாய் நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்மை செய்கிறே நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. எல்லாரும் கரங்களை உயர்த்தினபடி கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஒவ்வொன்றாக நான் எண்ணி உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதிப்பீங்களா? எல்லாரும் சத்தத்தை மகிமை மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, பரிசுத்தமான தேவனே, விடுதலையின் தேவனே, அற்புதங்களின் நாயகரே, இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, கிருபையின் ராஜாவாய் இருக்கிறவரே, எங்களை விட்டு இதுவரைக்கும் விலகாதவராய் இருக்கிறவரே, எங்கள் உயர்வு தாழ்வுகளிலே எங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறீரே. எங்கள் துக்கமான நேரங்களிலும் எங்களுடைய மகிழ்ச்சியான நேரங்களிலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே எல்லா கணத்தை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே எல்லா கணத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெயம் உண்டாகட்டும் அப்பா. இந்த கால வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு நன்மையான ஈவுகளும் தடையில்லாமல் வருவதாக. ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே கழி கூறுவார்களாக. மனதில் இருக்கிற சஞ்சலங்களை எடுத்து போடுவீராக. மனதில் இருக்கிற பாரங்களை எடுத்து போடுவீராக. மனதில் இருக்கிற குழப்பமாய் குழப்பத்தை எடுத்து போடுவீராக. குடும்பத்தில் இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள் மாறுவதாக. அற்புதங்களை செய்கிற தெய்வமே இறங்கும் ஐயா. வாழ்க்கை தேவைகளை சந்திக்கும்படிக்க இறங்கி வாரும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறபடியே, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஜெபிக்கிறோம். அற்புதங்களை காண பண்ணுவீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக, விடுதலையை காண பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சின்ன காரியத்தை உங்க மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். வேதத்தில் ரெண்டு பேரை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது எஸ்தர், அவர் மணிக்கம் ரூத். ரூத் என்கின்றதான ஒரு இஸ்திரி நவமியினுடைய மகனுக்கு திருமணம் முடித்து அவள் மோவாபிலே இருந்தாங்க. மோவாபு என்று சொன்னால் அந்நிய ஜனங்கள், நரப்பலி கொடுத்த ஒரு தேசம். அங்க தேவனை தேடுகிறவர்கள் ஒருவராகிலுமே இல்லை. அந்த அம்மோன் புத்திரர் எப்படி மோவாபியர் எப்படி உருவானார்கள் என்று சொன்னால், இந்த லோத்துவை ஆண்டவர் விடுதலை செய்து சோதோம் குமராவிலே இருந்து கொண்டு வந்த போது அவருடைய மனைவியும் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போய் அவருடைய ரெண்டு மகள்மார் மாத்திரம்தான் தப்பி இருந்தாங்க. இப்போ என்ன நடந்தது என்றால், இந்த ரெண்டு மகள்மாரும் லோத்துக்கு நல்லா குடிக்க கொடுத்து அவரோட சயனித்து அவ சொந்த தகப்பனாலே அவர்கள் கற்பவதியானாள். அதிலே பிறந்த புள்ள தான் மோவாபியர். தேவன் அருவறுத்த ஒரு சந்ததி. இந்த சந்ததியில இருந்துதான் ரூத் என்கின்றவள் வருகிறாள். அவர் நவோமி திரும்ப நான் என் தேசத்துக்கு போக போகிறேன் என்று சொன்ன போது ரூத் சொன்னாள், நானும் உம்மோடு கூட வருகிறேன். உம்முடைய ஜனங்கள் இனிமேல் என்னுடைய ஜனங்களாயிருப்பார்கள்.
உம்முடைய தேசம் தான் இனிமேல் என்னுடைய தேசம், உம்முடைய தேவன் தான் இனிமேல் என்னுடைய தேவன் என்று சொல்லி உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு அவள் தேவனிடத்திலே வந்தாள். அவள் உண்மையாய் தேவனை பின்பற்றினதை தேவன் கண்டு அவளுடைய சந்ததியில்தான் தாவீதையும், தாவீதின் சந்ததியில இருந்து மேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஒரு மோவாபிய இஸ்திரி, நரப்பலிகளை கொடுத்து பழகின ஒரு சந்ததியிலிருந்து வந்தவளை, அவள் இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொண்ட போது தேவன் அவளை கனப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. உண்மையான ஒரு திருப்பம் அவளுடைய வாழ்க்கையில வந்தது. அதே போல வேதத்தில் இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அவள் தான் ஜெசபேல். ஆகாப் என்கின்றதான ராஜாவினுடைய மனைவி. அவளும் இந்த மோவாப் தேசம்தான். ஆனால் அவளை யூதாவின் ராஜா ஆகாப் மணந்து கொண்ட போது அவளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்தாள். ஆனால் எப்படி வந்தாள் தெரியுமா? மனம் திரும்பாதவளாய் வந்தாள். அவள் தன்னுடைய விக்கிரகங்களோடு வந்தாள். அவள் தன்னுடைய தீக்க தரிசிகளோடு வந்தாள். தேவ பக்தி உள்ள இந்த ராஜாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஜெசபேல் கொண்டு வந்தாள். அவரையும் தன்னுடைய தெய்வங்களை, பாகால் தெய்வங்களை, தோப்பு விக்கிரகங்களை ஆராதிக்க பண்ணினாள். தேசத்தையே சோரம் போக பண்ணினாள். ரெண்டு ஸ்திரிகள் ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துக்கு வருகிறார்கள். ஒருவர் உண்மையாய் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தார், இன்னொருவர் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் வந்தார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபையிலும் அப்படிதான். இன்றைக்கு பலர் புறஜாதியில் இருந்து அந்நிய தேவர்களை சேவித்து வழிபட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்தோம். ஆனால் அதிலே ஒரு சிலர் உண்மையா தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய பலிபீடத்தில் தங்களை பிரதிஷ்டை பண்ணி சாகும் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை அறியாத காலங்களிலே எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போலதான். அதை ஒன்றும் விட்டு விடாமல் தேவனுடைய சபைக்குள்ள வந்தாலும், நான் அன்று நான் முன்னல் சொன்னது போல காமை போல பேழைக்குள்ள வந்தான், ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனாய் வந்தான். தன்னுடைய சூழ்நிலையில இருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்காக வந்தான். தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவனாக வரவில்லை. முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. சொந்த தகப்பனாலே சபிக்கப்பட்டு அதுதான் கானான் தேசமாய் மாறினது. அவனுடைய சந்ததி தான். அருமையான தேவ பிள்ளையே, இன்று தேவன் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறது உண்மையான மனம் திரும்புதல். உண்மையாய் அவரை சேவிக்கிற உள்ளங்களை தேவன் பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையாய் என்னை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் என்னை பின்பற்றுகிறவர்கள், உண்மையாக தங்களுடைய வாழ்க்கை எனக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஜெசபேல போல இருக்க போறீங்களா, இல்லாட்டி ரூத்த போல இருக்க போறீங்களா? இந்த சிந்தையை நான் உங்களுடைய உள்ளத்துல நான் இந்த காலையில நான் வைக்க விரும்புகிறேன். யாரை போல நீங்க இருக்க போறீங்க? யாரை போல நீங்க இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்களால் எங்களை மாற்றவே முடியாது.
ஒரு மனிதனால இன்னொரு மனிதன் ஒரு நாள் மாற்றவே முடியாது. ஆனால் எங்கள் நடுவில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை தொட்டால் ஒரு நிமிஷத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே. ஆமையா சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. இந்த நாளில் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே ஆவியானவரே. சொல்லுவே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே. எங்க மேல வந்து இறங்குங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எல்லைகளை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை உம்முடைய மகிமையினால நிரப்பி கொள்ளுங்க ஆண்டவரே. படிக்க வேணாம், ஹல்லேலூயா. நிரப்புங்க 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 நிரப்புங்க, உள்ளங்களை நிரப்புங்கப்பா, உள்ளங்களை நிரப்புங்கப்பா, ஆத்துமாக்களை மேலாக அசைவாடுங்க ஆண்டவரே. ஆவியின் கட்டுகள் உடைந்து போகட்டுமே. தேவனோ ஆவியாய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது என்றல்லவோ சொல்லுகிறது. அப்பா நீங்க எங்கள் இடத்துல வந்தால, எங்கட வாழ்க்கையில நீங்க வந்தால போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய சித்தத்தை செய்யபடிக்காக நீர் எங்களை உந்தி தள்ளுகிறவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த கால வேளையில எங்களுடைய பாத்திரம் உம்முடைய மகிமையால் நிரம்பி வழிவதாக, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி வழிவதாக, உம்முடைய அபிஷேகத்தால் நிரம்பி வழிவதாக. நிரப்புங்கப்பா. எங்கட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் நீங்க தான் ஆவியானவரே. கிறிஸ்துவை மரித்தோர் என்று உயிரோடு எழுப்பின ஆவியானவரே, எங்களையும் இந்த கால வேளையில உயிர்ப்பியுமப்பா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம்விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரபகந்தி நமசலா. உம்முடையவர்களாய் எங்களை மாற்றுமாண்டவரே, உம்முடையவர்களாய் மாற்றுமாண்டவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க ஆவி. பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லு, வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, ஜெபமா பிடிங்க. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவர் ரிபாதமா காசாந்தா. உள்ளங்கள் நிரம்பட்டும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, புது மகிமையினால நிரப்புங்க. ஓ
अभिषेक तैलते अभिषेक अभिषेक नुगंगले मुरिक्कुरुदु जपिकारे उमया आवियानवरे वसन पूरी आवियानवरे सुलुमा आवियानवरे अब्बा महिमयिन देवने पेंतेकोस्त नाडिले महिमया इरंगी वंद आवियानवरे हालेलुया लोरा बाती बेके साखाती मा लेबारा बाकी साखाती बेके शाखाता बखता ए बारी बेके साकातोबा ई बाकी संगा नामा खाती बेके साता हालेलुया नल्ला 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 जबिंगे नल्ला अन्य भाषण पेसंगे नल्ला आवी अनुग्रहताले निरमंगे आवी वल्लमैले अभिषेकतोड நீங்க வாழ வேணுமே ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக 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 ஓ பரிசுத்த ஆவியான தேவனே நீங்க எல்லாம் எங்களால வாழ முடியாதப்பா சாட்சியாய் வாழ முடியாதப்பா புதிய அபிஷேகம் வேணுமே புதிய வல்லமை வேண்டுமே புதிய விடுதலை வேண்டுமே ஓ நிரப்புங்க 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 இந்த குழந்தைகள் உம்முடைய தொடுகி அறியோனப்பா நல்லா நரப்புங்க 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 அலையலையா இறங்கட்டும் ஆவியானவரே அலையலையா இறங்கட்டும் ஆவியானவரே அக்கினி அபிஷேகமாய் இறங்கட்டும் ஐயா அபிஷேக நுகங்களை முறிக்கிறது அபிஷேக நுகங்களை முறிக்கிறது வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது கட்டுகள் உடைகிறது அலையலையா glory Jesus ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கிட இந்த வேளையிலே மகிமையின் பிரசன்னம் இறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே ஆவியானவரே ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே அப்பா
வாஞ்சிக்கிறேன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் இந்நாளுமே உந்தன் சமூகத்தையே சொல்லே ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே நேசமுக காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன் பாடியும்மை துதிக்கையிலே பரவசமடைகின்றேன் ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன் பிள்ளைகளை நிரப்புங்க தாகத்தோட இருக்கிறவங்க பாத்திரங்களை நிரப்புங்க பரலோக வாசலை வீசட்டுமே பரலோக மகிமை இறங்கட்டுமே அப்பா அக்கினியாய் வாங்கப்பா மகிமையாய் வாங்கப்பா சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்களை கட்டி எழுப்பு படிக்காய் வாங்காண்டவரே உலர்ந்து போய் இருக்கிற எழுப்புகளை உயிரடைய பண்ணு படிக்காய் வாங்கப்பா என்னால ஜபிக்க எனக்கு ஜபிக்க விருப்பம் ஆனா ஜபிக்க முடியலையே துதிக்க விருப்பம் துதிக்க வருதில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளங்களை அபிஷேகம் பண்ணுங்க மகிழ்ச்சியால நிரப்புங்கப்பா பரலோக இன்பத்தால நிரப்புங்கப்பா இப்பொழுதே அது இறங்கி வருவதாக தாவிது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஏந்தித்தீரே தாவிதை போல் சமூகம் ஏங்குகிறே ஆடி பாடி துதிப்பிடவே உம் வீடுகளை ஈந்திட்டீரே ஓ உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே அணு அணுதினமும் அணமூட்டியுமே சமூகம் வேண்டுகிறேன் ஆடி பாடி துதித்திடவே விடுதலை தந்திடுமே உள்ளதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே ஆவிக்குள்ளாய் அனுதினமும் மறைந்திருக்கிற கட்டுகள் உடைந்து போ மறைந்திருக்கிற கட்டுகள் உடைந்து போ இருடி நந்தகார கிரியைகள் அழிந்து போ படிதம்பி மாய திறந்து கூறவே என்றென்றும் விரும்புகிறேன் சொல்லுங்க நான்
வாஞ்சிக்கிறேன் என்னாளுமே உந்தன் சமூகத்தையே நேசமுக வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே அஸ்திவார அசைந்திடவே எழுப்பிடும் வாழிவரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே வீட்டறை அனுபவத்தை என்றென்று தந்துருமேப்பா ஆவி மழை கரை புரள ஜீசஸ் அஸ்திவார அசைந்திடவே எழுப்பிடும் வாழிவரை சகா திவேக சகா ரத்தத்தில் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் திருரத்தத்தில் அவர் ரத்தத்தால் விடுதலையே அவர் ரத்தத்தால் விடுதலையே இயேசுவின் ரத்தம் நுகங்களை முறிக்கிறது கட்டுகளை அவிழ்க்கிறது ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரிய புதியில் நுழையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரிய சொல்லுங்க என்னை அபிஷேகம் பண்ண மாட்டவரே சொல்லுங்க என்னை அபிஷேகம் பண்ண மாட்டவரே என் பாத்திரத்தை நிரப்பி ஒளிய மாட்டானவரே ஹல்லேலூயா அபிஷேகியம் தேவ அபிஷேகிய ஆனந்த தைலத்தினாய் சுயத்தை உடைய சுத்திகரிய துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரிய துதியின் உடையால் அபிஷேகியும் தேவ அபிஷேகிய ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடைய சுத்திகரிய புதிய அலங்கரிய ஓஸ்வே ஆவிய உச்சங்க உமது ஜனங்கள் உம்மில் மகிழே உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே உமது சனங்கள் உம்மில் மகிழே உன்னத ஆவியால் நிரப்பிடுமே துன்பங்கள் மாறே துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் என்னை ஊற்றிடும் எழுநிலையத்தில் என்னை ஊற்றிடும் நான் எரிவேன் என்னை ஊற்றிடும் என் இதயத்தில் காலை மட்டும் எரிய செய்யும் கிம்மி பணி கிம்மி ஆயுளின் மலம் ஆய்ப்ரே கிம்மி ஆயுளின் மலம் கிம்மி பணி கிம்மி பணி தில்லி பிரேக் ஆஃப் த டே பாடுவ
நறுங்குண்டதும் நிலை வரை விஜயம் தந்திடுமே சகாதா பாக்கி தேவே தேசங்கோ ஓ ஹல்லேலூயா 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 அவர்க்கே Hallelujah, 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 our King, hallelujah. Yes, uthunge, 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 utha thannire, endan thevu aaviye, jeevanadiye, ennil pongi pongi va, utha thannire, endan thevu aaviye. என்னை பொங்கி பொங்கி என்னை ஆசீர்வாதிய ஆசீர்வாதிய ஆவியின் வரங்களினால் இயேசுவே என்னை ஊற்றிடும் எண்ணீரை ஊற்று ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே புதுப்பீங்க ஆண்டவரே கரங்களை உயர்த்தி அப்படி அந்நிய பாஷல ஜெபிங்க எல்லாரும் சத்தம் வரட்டும் சத்தம் வரட்டும் சத்தம் வரட்டும் அப்பா எனக்கு ஒண்ணு வேணாயா உங்களோட பிரசன்னம் வேணும் அப்பா பெந்தகோஸ்த நாளிலே ஆண்டவரே சீஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை தாங்க அதே வல்லமையை தாங்க உமக்காக வாழணப்பா உமக்காக தானே அப்பா உமக்காக தானே ஆண்டவரே லே பா ரீ பேகோ சாகி தே பேகோ ஈ பாகி சந்தா நாமாகி தே பேகோ ஷேகா இந்த கால வேளையில இந்த இடம் அக்கினியால் நிரம்பட்டும் ஐயா அக்கினியால் நிரம்பட்டும் ஐயா அக்கினியால் நிரம்பட்டும் ஐயா அக்கினி அபிஷேகத்தால் நிரம்பட்டும் ஐயா ஓ ரிபேக சகதி ரேலந்தோ ஏ மா ரிபேக சகதி பேக சகா ஏ பேக சகி தே பேகோ ஷேகா ஏ மா ரிபேகோ சோர்வி நாவிகள் வெளியேறுவதாக சோர்வி நாவிகள் வெளியேறுவதாக மாம்சத்தி கட்டிகள் உடைந்து போவதாக இருளின் அந்தகார ஆவி கிரியைகள் எல்லாம் மறைந்து போவதாக மறைந்து போவதாக ஓ ரிபாதா காஷகா ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த காலையில் உடைய வாழ்க்கையை கல்வாரி சிலுவை அண்டையிலே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க எப்பொழுதுமே ஒரு ஆராதனை ஒப்பு கொடுத்தல்ல முடியணும் எப்பயுமே ஒரு ஆராதனை கத்தருக்கங்களை அர்ப்பணிக்கிறதுல கொண்டு போய் எங்களை நிறுத்தணும் அதுதான் உண்மையான ஆராதனை அல்லேலூயா தேங்க்யூ ஃபாதர் எத்தனை பேர் இந்த காலையில ஆண்டவர்ல அன்பா இருக்கிறீங்க கையோ ஏத்தி காட்டுங்க அப்ப பார்க்கட்டும் சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மையில அன்பா இருக்கிறேப்பா எனக்கு நீங்க வேணப்பா நீங்க இல்லாம வாழ தெரியாதப்பா நீங்க இல்லாம எனக்கு வாழ தெரியாதப்பா சொல்லுங்க சொல்லுங்க நான் வாழ்றதெல்லாமே உங்களுக்காகத்தான்ப்பா
உங்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காகத்தான் சகித்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காகத்தான் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக என்றுதான் நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறப்பா. Glorious Lord Jesus, umakkaga thane ayya naan uyir vaalgire ayya umakkaga thane ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா இந்த அப்படியாப்பா பார்த்து உங்களுடைய சொந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவரே உமக்காகத்தான்ப்பா நான் வாழ்றேன், உமக்காகத்தான் ஆண்டவரே நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. எனக்காக அல்ல, என்னுடைய இன்பத்துக்காக அல்ல, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக அல்ல, என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அல்ல, பிரியமாயிருக்கும்படிக்காக நான் வாழ்றப்பா. என் வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படிக்காக நான் வாழ்கிறப்பா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா இந்த உடல் இந்த ஊடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக அப்பா எனது ஜீவனை நான் ஒரு பொருட்டாக நான் மதிக்கலப்பா. உடைய நாமத்தின் நிமித்தம், உடைய ஊழியத்தின் நிமித்தம், உடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஆண்டவரே நான் எத்தனை பாடுகளை நான் சகிக்க வேண்டி இருந்தாலும் சகிக்க அர்ப்பணிக்கிறேப்பா. எவ்வளவாய் அவமானப்பட நான் வேண்டும் என்று நீர் எண்ணுகிறீரோ நாங்கள் அதை காயத்தமாய் இருக்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாய் புறக்கணிக்கப்பட உதாசீனம் பண்ணப்பட நீ எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீரோ அந்த அளவுக்கு நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. நாங்கள் வாஞ்சிக்கிறது எல்லாமே எங்களோட வாழ்க்கைக்கு ஊடாக, எங்களுடைய ஜீவனுக்கு ஊடாக இந்த பூமியில உங்களோட நாம மாத்திரம் உயர்வனப்பா, உங்களோட நாம மாத்திரம் உயர்வனப்பா, உங்களே நாம மாத்திரம் உயர்வனப்பா, உங்களோட சுகந்த வாசனை என்ற வாழ்க்கையில வீசணப்பா. என் வாழ்க்கையில குறுக்கெடுக்கிறவன் குறுக்கெடுக்கிறவங்க உங்களை அனுபவிக்காம, உங்களை ருசிக்காம, உங்களுடைய சத்தத்தை கேட்காம, உங்களுடைய உணர்வுகளை உணராமல் போய்விடுவதில்லை அப்பா. உடைய பாத்திரமா இருக்க நீ அர்ப்பணிக்கிறேன், உடைய பாத்திரமா இருக்க அர்ப்பணிக்கிறேன். ஓ எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை எனது ஜீ
என்னை மறிக்கவில்லை. ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமானே, எல்லோருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காகத்தானே ஐயா சிசா உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காக தானே ஐயா, ஓ எந்த இயேசு சுவாமி சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே முதலாவது வெறுக்க வேண்டும். அவனுக்காக நான் வைத்திருக்கிற அந்த பாதையிலே எனக்காக சாட்சியாக சிலுவையை சுமந்து கொண்டு தான் விரும்புகிற நேரத்திலே அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு என் நாமத்தை பறைசாட்டி கொண்டு என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தி கொண்டு நீ என்னுடையவன் என்று இந்த உலகத்துக்கு காண்பித்துக் கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அவன் தான் எனக்கு சீஷனாக இருக்க முடியும். அப்படி இருந்தாதான் பரலோகம் வந்து சேர்றதுக்கு நீ பாத்திரவானா இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் அப்பாட்ட சொல்ல, ஆண்டவரே உம்முடைய சிலுவையை நான் சுமக்க ஆயத்தம், உம்முடைய சிலுவையை நான் சுமக்க ஆயத்தம், உம்முடைய சிலுவையை நான் சுமக்க ஆயத்தம். அந்த சிலுவையில அவமானம் இருக்கு, நிந்தை இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு, போராட்டம் இருக்கு, தனிமை இருக்கு, பலவீனப்படுகிற நேரம் இருக்கு, சிறைப்பட்டு போற நேரங்கள் இருக்கு, ஒதுக்கப்படுகிற நேரங்கள் உண்டு. எல்லாம் அந்த சிலுவையில இருக்கு. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகின்ற ஆட்டை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று சொன்னபடி நாங்களும் கூட கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகிக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுங்கப்பா, நான் என்ன தர்றேன்ப்பா, நான் உங்களை தர்றேன், உங்களுக்காக வாழ, உங்களுக்காக சாட்சியாக இருக்க. ஆண்டவரே எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, இழப்பு, நஷ்டம் வந்தாலும் எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, உங்களை தான் எனக்கு முன்னால நான் வச்சிருக்கிறேன். விட்டாள் ஊழியம் செய்தத்தை சாகடித்தாள் சுகமா சுகமா வாழ்ந்திடலா உண்மையே பெருத்து விட்டாள் ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தாள் சுகமாய் வாழ்கிறான் சிலுவை சுமப்பதனான் சிந்தையே மாறிவிடு உம் சிலுவை சுமப்பதனான்
என் சிந்தையே மாறிவிடு. நீடிய பொறுமை வரு, நிரந்தர அமைதி வரு. அப்பா சகாத்தா மா சகாந்தே Hallelujah. எல்லாரும் கடைசி முறை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு அலா கந்தா மா கரி அலா சொரு ஷேகா பாபா பாரா பாக்கோ சந்தானா. ஓ எனக்கு குயவனே உன் கையில் களிமண்ணா வளைந்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உழைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையில். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையில். சொல்லுங்க என்னை தருகிறேன். கைய உயர்த்த, கைய உயர்த்த, ஆராதி ஒப்புகடு. ஓம் பா என்னை தருகிறேன், தருகிறேன், உன்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உன் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை பா. சக்கலபா சந்தலமா கரலபா ரபத்தா லெபரேபே கோசெந்தோலபே கரியாந்தலபா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. நன்றி சொல்கிறோம் இயேசுவே, நன்றி சொல்கிறோம். தூய ஆவியானவருக்கு ஒரு நன்றி. ஆவி எங்கள் தெய்வமே, சகோதரி சத்தியா, ஒரு வருடமாக எனது வயிற்றினுள் உண்டான எரிவு வலியினாலும் எனது தலையில் உண்டான வலி விரைப்பினாலும் மிகவுமாய் நான் பாதிக்கப்பட்டேன். கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பது புதன்கிழமை ஜெப வேளையிலும் தொடர்ந்து என் ஆராதனையிலும் ஜெபிக்கப்பட்டது. பிசாசின் ஆவிகளினால் அளக்களிக்கப்பட்டு தொடர்ச்சியான ஜெபத்திலே ஜெபத்தினாலே பரிபூரணமான விடுதலையை பெற்றுக்கொண்டேன். இப்போ
உங்களுக்கு ஒரு வருஷம் இல்ல 6 வருஷம் னு சொன்னீங்க 6 வருஷமா வயிறு வலி இருந்து கொண்டிருந்தேன் 6 வருஷமா இந்த பொல்லாதாவி உங்களை அலக்கழிச்சு கொண்டிருந்துச்சு சோ 6 வருடங்கள் இந்த மகளுக்கு பொல்லாத ஆவிவளை அலக்கழித்து கொண்டிருந்தது நீங்க கவனித்திருப்பீங்க 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க எல்லாரும் ஜெபித்தீங்க தொடர்ந்தவளுக்காக ஜெபிக்கப்பட்டது இன்றைக்கு கத்தர் பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்கார் God bless you கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமென் அடுத்தால எடுங்க மேலே எடுங்க சகோதரி விஜி விஜி நியூசிலாந்துலேருந்து கடந்து வந்திருக்கிறார் 4 வருடங்களாக என்னுடைய இடது பக்க நெஞ்சிலும் மார்பிலே மார்பில் தானே என வலது பக்கம் இடுப்பிலும் வயிற்றுக்குள்ளும் கட்டிகள் இருந்தன கடந்த புதன்கிழமை ஜப வேளையில் எனக்காக ஜபிக்கப்பட்டது அந்த கட்டிகள் அனைத்துமே மறைந்து விட்டது ஆமே Thank you, Chia. God bless you. God bless you. Jesus, hallelujah. சொல்லுங்க என்ன? சூரியகுமாரி 6.80 5 வருடங்களாக இடது பக்க மார்பில கட்டி ஒன்று இருக்கு. இப்ப நீங்க அவ சொன்னத கேட்டிங்களா? ஆண்டவரா இயேசுல நம்பிக்கை வச்சா நாங்க சுகமாக்கறல நாங்க கட்டி எடுக்கறாக்கள் இல்ல. நாங்க வைத்தியரும் இல்ல. நான் போதகர். இல்லைடா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஆண்டவராக இயேசு வேண்டுதல் செய்கிற நேரம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் எந்த அளவு கட்டி இருக்கு எந்த அளவு கையால காட்டலாதா எங்க இருக்கு இந்த அளவு இட பக்கம் எவ்வளவு காலம் இருக்கு 5 வருஷம் இருக்கு இயேசுவின் நாமத்திலே உடைய திவ்ய வல்லமை 5 வருடங்களாக இடுப்பில் இருக்கிற அந்த கட்டியை இப்பொழுது எடுத்து போடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஆணையிடுகிறேன் இந்த கட்டி மறைந்து போவதாக இல்லாமல் போவதாக இயேசுவே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இவளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகள் பொல்லாதாவிகள் அவற்றின் கிரியைகள் இப்பொழுதே விலகி செல்லுகிறது Name of Jesus come out வல்லமே முறிக்கிறேன் உன் முகத்தை முறிக்கிறேன் செக் பண்ணி பாரு அடுத்தால் கேதில கேதில கொண்டாடுறோம் சொல்லு குமார சூரிய திருப்பரந்துரை 6 மாத காலமாக வலது கையில ஒன்று வேலையும் செய்யலாது வலது கையில கொஞ்சம் வருத்தம் இருக்குது எங்க இருக்கு இன்னும் முட்டு கையில இப்ப இன்னும் இருக்கு ஓம் இருக்கு சும்மாவே கடுக்கும் ஓ 6 மாதம் கையை நட்டு இப்போ சும்மா மடித்து பாருங்கள் கடுப்பு இருக்காண்டு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கை நட்டுங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சுகமுண்டு வேதனுண்டு இயேசுவின் நாமத்தில் இந்த மூட்டிலே 6 மாதங்களாக இருக்கிற இந்த கடுப்பு இப்பொழுது நீங்கி போவதா கையை மடிச்சு பாருங்க செய்து பாருங்க என்ன செய்து பார்த்தா நோவு தெரியுமோ செய்து பாருங்க நோய் இல்லை கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க ஆமாம் அடுத்தால் அடுத்தால் சீக்கிரம் சீக்கிரம் இயேசுவின் நாமத்துக்கு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து கட்டி அணி ஜெபிச்சவங்க ஒரு சின்ன இருக்குதாம் நாளைக்கு ஸ்கேன் பண்ண போறாங்களா ஜெபிக்க கட்டி இல்லாமல் போயிட்டேன்ன இவ்வளோ இந்த அளவில் இருந்த கட்டி இல்லாமல் போயிட்டு இயேசுவின் நாமத்திலே நீ செய்த அற்புதத்தை நாளைக்கு உம்முடைய மகளுக்கு நிரூபித்து காண்பிப்பீராக இயேசுவின் நாமத்திலே ஆமென் காட் பிளஸ் யூ அடுத்தால் வாங்க வாங்க புதூர்ல இருந்து வராங்க 2 நாள் அந்த இடது கை கடுப்பாங்க 2 நாளாக இந்த கை கடுப்பு கை தூக்க கஷ்டமா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இப்பொழுது இந்த கடுப்பு நீங்குவதாக உன்னை நான் வெளியில் எடுக்கிறேன் உன்னை நான் வெளியே எடுக்கிறேன் பொல்லாதாவியே
இந்த கையை நீ கட்டி வைக்க முடியாது அவிழ்க்கிறேன் பாருங்க இப்ப அரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க அது போயிடு சீக்கிரம் 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 அடுத்தால் அடுத்தால் glory சொல்லுங்க என்ன விழுந்தவையா கால் நோவுதான் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த கால்களில் எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த வலி இப்பொழுது நீங்கி போவதாக உள் காயங்கள் மாறுவதாக தசை நரம்பு எலும்புகள் மூட்டுக்கள் டிஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தில் பலப்படுவதாக வீக்கங்கள் வற்றுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் God bless you. அடுத்த சந்தி வழியிலிருந்து வரா இவட மாமிக்காக ஜபிக்க வந்திருக்கா மாமி ஐசியூல இருக்காவாம் பல்லு புடுங்கனால சிகளும் ரத்தமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கா முகம் பீக்கத்தோடு இருக்காவாம் டிஷ்யூ ஒன்று தாரன் அவட சொத்தையில் வைக்கணும் நீங்க தான் வைக்கணுமா இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய வல்லமை ஆண்டவரே இந்த டிஷ்யூ கூட கடந்து செல்வதாக இன்று தன்னுடைய மாமியினுடைய சிதலும் இரத்தமும் வந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே வெளிப்பகுதியிலே டிஷ்யூ பட்ட மாத்திரத்தில் எல்லாம் அடங்குவதாக பூரண சுகமுண்டாவதாக நம்முடைய அற்புதம் நடக்கட்டும் God bless you. அடுத்தால் நீங்கி போவதாக சொல்லுங்க இருமல் இந்த நாளோட நீங்க போவதாக எல்லா கிருமிகளும் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் வாங்க நீங்க வாங்க நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன் கடிந்து கொள்ளுகிறேன் நீ இந்த சர்வத்தில் இனிமேல் இருப்பதில்லை உன்னை நண்பர்களில் எடுக்கிறேன் திரும்ப இயேசுவின் நாமத்தில் இந்த சுவாச பைகள் இயேசுவின் நாமத்தில் குணப்படுவதாக சுவாச குழாய்கள் குணப்படுவதாக இன் ஜீசஸ் நேம் God bless you அவைக்கு இப்போ இழுக்கல தானே அவைக்கு அப்படி கட்டி இல்லை கட்டி இல்லை இயேசு நல்லவரா இல்லையா கரங்களை தட்டியா பார்க்கணும்னு சொல்லி போயிட்டு வாங்க ஐந்து வருடங்கள் இருந்த கட்டி போயிட்டு ஹல்லேலூயா இந்த அம்மா சர்ச்சுக்கு வாரதா இல்லைங்க அம்மா உங்களுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்து இங்கே கேட்க வேண்டும் நான் கேட்கறது உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் நான் சொன்ன தொடர்ந்து கத்துற சமூகத்துக்கு நீங்க வரணும் நீங்க வரல இப்போ இந்த ஆவி திரும்ப வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு உங்களோட நேரம் செலவழிக்க இயலாது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லாட்டி நாங்கள் எங்களோட ஆராதனையே உங்களோட உங்களுக்கு ஜபிச்சு நேரத்தை மெனக்கெடுத்த விரும்பலை நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கணும் தொடர்ந்து கத்தர்ற சமூகத்துக்கு வந்து தேவன் நசவிப்பீங்களா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே அழக்களிக்கிற பொருளாத ஆவியே உனக்கு நான் இப்பொழுது ஆணையிடுகிறேன் இவள் உன்னோட பண்ணி இருக்கிற எல்லா உடம்படிக்கையிலிருந்து நான் விடுவிக்கிறோம் உன்னுகம் முறிந்தது நீ இனிமேல் இவளை தொந்தரவு படுத்துறதில்லை வெளியேறுகிறாய்
விடுங்க விடுங்க என்ன கண்ணை திறந்து பாருங்க கண்ணை திறந்து பாருங்க என்ன செய்யுது ஜீசஸ் நேம் கொண்டு இதுதான் இருக்கு ஒரு தடவை வந்து பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டு நாங்கள் ஜெபித்து விடுதலையாக்கி அவங்களை அனுப்பினது பிறகு அவங்களுக்கு இருக்க உத்தரவாதம் இனிமேலும் அந்த ஆவிகள் அவர்களுக்குள்ளே வராதபடி தங்களை காத்துக்கொள்ளணும் கத்தரை அவங்க சேவிக்க ஒப்பு கொடுக்கணும் இல்லாட்டி அந்த ஆவிகள் என்ன செய்யும் திரும்ப வரும் திரும்ப திரும்ப அவங்க விடுதலை பெற்றுட்டு அப்படியே தங்க இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு திருப்பி பிசாசு அளக்கழிச்சோடனே இங்கே ஓடி வர சேட்டை இங்கே சரி வராது நாங்கள் ஜெபிப்போம் இப்போ இல்லை ஆராதனைக்குள்ளே ஜெபிக்க மாட்டோம் ஆராதனைக்கு பிறகு நாங்கள் ஜெபிக்கலாம் அதுவும் தொடர்ந்து அர்ப்பணிக்காட்டி நாங்கள் ஜெபிச்சு மணக்கிறதுல நாங்கள் பிரயோஜனம் இல்லை ஆகவே தான் நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தா அந்த விடுதலையை காக்கிற உத்தரவாதம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும் எப்படி காத்துக்கொள்வது ஆராதனைக்கு வர்றதுனால தேவனை ஆராதிக்கிறதுனால வேதத்தை வாசிக்கிறதுனால ஆண்டவரை பின்பற்ற ஒப்பு கொடுக்கறதுனால கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்ன தேவிகா திருப்பரந்துரை இரவெல்லாம் கொஞ்சம் அலக்கழிச்சு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே Come Holy Spirit Come Holy Spirit தேவனோ ஆவியாய் இருக்கிறார் தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை ஆராதனை நடுவிலே உலாவுகிற ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருக்கிற ஆவியானவர் கொள்ளாத ஆவியே உன்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஆணை இடுகிறேன் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம் இனிமேல் நீ இவளை அளக்களிப்பதில்லை இவளை வேதனைப்படுத்துவதில்லை இவளை வஞ்சிப்பதில்லை இவளை கட்டி வைப்பதில்லை உன்னோட முன்னே காலங்களில் பண்ணிக்கொண்ட எல்லா உடம்படிக்கையிலிருந்து இப்பொழுதே விடுதலையை கட்டளிடுகிறேன் கம் ஹோலி ஸ்பிரிட் உடைய இந்த பாத்திரம் உடைய ஆவியால் நிரம்புவதா பரிசுத்தாவியால் நிரம்புவதா பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்புவதா உம்முடைய வெளிச்சம் உதிப்பதா இயேசுவின் நாமத்தில் ஒரு வருஷமா காலில் காயம் இருக்கு ஆறுது இல்லையாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையானாலும் எரியுமா அந்த காயம் எங்கிருந்து பாருங்க எனக்கு பத்து மணிக்கு எடுமனா விடிய விடிய பத்து இரவு இரவு வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு எரிவு தொடங்கி ஓ விடிய விடிய எரி ஓ பிறகு இந்த காயம் காலம் ஆகுனா பத்து பேர் இல்லை காயம் காயம் அப்படி எரிக்கும் காயம் அவ்வளோ காலம் இது காலம் ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஒரு வருஷமும் ரெண்டு மாதமும் நீங்கள் வர்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா ஆண்டவர் ஆராதிக்க இந்த இடத்துல வந்து ஆராதிக்க ஒப்பு கொடுக்குறீங்களா அங்கதான் விடுதலை இருக்கேன் உங்களோட புண்ணில் கையை வைக்க முதல் இந்த அம்மாவுக்கு நான் செபிக்க போறேன் என்ன வந்தீங்க சிஸ்டர் வராங்களாம் பத்து வருடமா தூர பார்வை தெரியுது அதுதான் நீ வரலையே ஒருக்கா ஜபிச்ச உடனே அதோட ஆள் மறைஞ்சு போனது தான் இயேசுவின் நாமத்தில் உம்மாளை செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை பாதிக்கப்பட்ட நரம்புகள் தசைகள் ஐ பிளேஸ் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹல்லேலூயா பிதாவே நன்றி சொல்கிறோம் சொல்லுங்க எல்லாரும் இயேசுவே நன்றி சொல்கிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆவில ஜீசஸ் இயேசுவே
நன்றி சொல்கிறோம். ஒரு நிமிஷம், இப்ப நான் சொல்றாக்கல, நான் முன்னே கூப்பிட மாட்டேன், ஆனா நீங்க நிக்கிற இடத்து இருக்கிற இடத்துல எழும்பி நிக்கணும். ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நபர்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போறார். நான் நிற்கிற உங்களுடைய வலது காது, இந்த இதுக்கு என்ன சொல்றது, இந்த காது செவிப்பறை இல்லை செவி, இந்த வெளியில் இருக்கிற இந்த சவ்வு, இந்த சவ்வு ஒரு விதமான எரிவு, இல்லாட்டி சில நேரம் ஊசியால் குத்துற மாதிரி இருக்கு. யார் இருந்தாலும் எழும்பி நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. இன்னொருவரை நான் பார்க்குறேன், உங்களுடைய கழுத்துக்குள்ளே இருக்கிற நரம்புகள் இல்லாட்டி தசைகள், நரம்பு இல்லாட்டி தசை அப்படியே கொஞ்சம் காலமாக இழுக்குது, அப்படியே வெளியில் வரும், அப்படியே வெளியில் வரும், அப்படியே இழுப்பட்டு இருக்கும். யார் அந்த நபர், எழுமி நில்லுங்க. ரெண்டு வாரங்களுக்கு மேலாக இருக்கு. மூன்று பேர் அடி வயிற்றில், ரெண்டு பேருக்கு நோ, ஒருவருக்கு எரிவு. ரெண்டு பேருக்கு அடி வயிற்றில் நோ, ஒருவர் அடி வயிற்றில் எரிவு. அந்த மூன்று பேர் எழும்பி நில்லுங்க. என்ன ரெண்டு பேர் இருக்கிறீங்க? ரெண்டு மூன்று பேர். பின் முள்ளந்தண்டில் ஏதோ ஒன்று ஓடுகிறது போல, அப்படியே இந்த புரடியிலிருந்து பின்னுக்கு அப்படியே இந்த முள்ளந்தண்டு வழியாக ஏதோ ஊறுகிறது போல, யார் அந்த நபர் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த ஆள் எழும்புங்க. சலக்கடுப்பு, சலக்கடுப்பு. இந்த இடத்துல ரெண்டு பேர் நான் பார்க்குறேன், சலக்கடுப்பு. ஒரு வாரத்தில் குறைஞ்சது ரெண்டு மூன்று தடம் வருது. யார் அந்த ஒரு ஆள், இன்னொரு ஆள் இருக்கிறீங்க? இன்னொரு ஆள் இருக்கிறீங்க? எழுமுனா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அசைவாடும் ஆலயத்தில் அசைவாடும் என் வாழ்வில், அசைவாடும் வேண்டி நிற்கிறேன். இன்னொரு ஆளை நான் பார்க்குறேன், நான் நினைக்கிறேன் உங்களுடைய இடது பக்கத்து மார்பு என்று நினைக்கிறேன், நோவெடுத்து கொண்டு இருக்கிறது. இடது பக்கத்து மார்பு நோவெடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆள் நெழுமி நில்லுங்க, பிறகு நான் ஜெபிக்க மாட்டான். அந்த இருக்கு அந்த சிஸ்டர். என் அசைவாடும், நீங்கள் ஜெப சிந்தையோட இருங்க. என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பலவீனங்கள் இப்பொழுதே நீங்கி போகிறது, இந்த வியாதிகள் இப்பொழுதே நீங்கி போகிறது. அது போயிட்டு வேண்டுமென்றா சோதிச்சு பாருங்க. அசைவாடும் என் வாழ்வில், ஒரு வருடம் இரண்டு மாதங்களாக ஆறாதபடி இந்த கால்களில் இரு காலில் இருக்கிற இந்த புண்ணை பார்த்து நீ இந்த நாளோட நீ குணமாகிறாய். நீ குணமாகாதபடி, தோல் மூடிக்கொள்ளாதபடி, பச்சை புண்ணாகவே இந்த ஒரு வருடம் இரண்டு மாதங்களாக இதை வைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாதாவியே, உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கட்டித்துக் கொள்ளுகிறேன். உன்னின் மேலே இருக்கிற உன்னுடைய கட்டை நான் அவிழ்க்கிறேன், விடுவிக்கிறேன். உன்னை பார்த்து நீ குணப்பட என்று கட்டளையிடுகிறேன். ஐ ஸ்பீக் ஹீலிங் ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். வெள்ளிக்கிழமண்டா இரவுல எரிவு எதுல வருது?
இந்த கால் இந்த இடத்துல இந்த கால் இந்த இடம் இந்த நாளோடு நான் பிரகடனப்படுத்துகிறேன். இனிமேல் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையில இரவு 10 மணியிலிருந்து விடிகாலம் வரைக்கும் இந்த கால்களை இனிமேல் எரிவை கொண்டு வந்து வேதனை படுத்துவதில்லை என்று பொல்லாத ஆவியே, நான் உனக்கு ஆணையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கால்களில் இருக்கிற உன் கட்டை நான் அவிழ்க்கிறேன். சோத்திரம் உங்களை விடுதலை. அடுத்த கிழமை சாட்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன அப்படியே நிக்கிறாங்க, சோதிச்சு பாருங்க. இவன் என்ன சிஸ்டர், என்னத்தை கிளம்புன, என்னத்தை கிளம்புன, சல கடுப்பு சோம் உட்காருங்க சிஸ்டர். இல்லாம போயிட்டா, நோ போயிட்டா, நோ போயிட்டு சிஸ்டருக்கு என்ன, என்னத்துக்கு அடிவயத்தில் இருந்தோம். இப்ப நீங்க வரக்குல அப்படி இருந்துச்சா, இப்ப அப்படி இருக்கு. சரி, பின்ன கேட்கிற சிஸ்டர், முதுகெலும்பு எப்படி இருக்கு இப்ப? சரி, அங்காள சிஸ்டர், அடிவயிறு சரி. நிம்மி, எவ்வளவு காலம் உங்களுக்கு அந்த பிரச்சனை? 2 weeks, 2 கிழமை. சோத்திரம், இப்ப எல்லாம் போயிட்டு அப்படியே. அந்த அம்மாக்கு என்ன விளங்குதே இல்லை, என்னமாம் சரியாம என்னன்னு தெரியா? சோமா உங்களுக்கு கத்தருக்கு சோத்திரம். அந்த அம்மா சோம், அந்த அம்மா சோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென், கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மாற்கு 10 அதிகாரத்தில் காணப்படக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காணப்பட்ட 4 குணாதிசயங்கள், 4 சம்பவங்களுக்கூடாக அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு சபைகளும் ஊழியர்களும் விசுவாசிகளும் வேதத்துக்கு புறம்பான ஒரு இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறார்கள். தங்களுடைய பாரம்பரியங்களை சேர்த்து இதுதான் இயேசு என்று, இப்படித்தான் இயேசு அவங்களை வாழ சொல்லியிருக்கிறார் என்று பிரதிபலிக்கிறார்கள். அப்போ இந்த உலகம் இன்றைக்கு சபையை பார்க்கிற நேரம், விசுவாசிகளை ஊழியர்களை பார்க்கும்போது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக காணப்படுகிறது. இந்த உலகம் வந்து இயேசுவை எதிர்க்கல, இந்த உலகம் சபையை எதிர்க்கு, சபை காட்டுற இயேசுவை எதிர்க்கு, ஊழியர்கள் காண்பிக்கிற இயேசுவை எதிர்க்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால், சினிமா உலகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்படுகின்ற ஊழியத்தையே ஒரு சினிமா படமாக அவர்கள் வெளியிடுற அளவுக்கு போயிட்டு, சபையில நாங்க இயேசுவை சரி, வேதத்தில் இருக்கிற இயேசுவை உலகத்துக்கு பிரதிபலிக்காமல் நாங்கள் போய்விடுகிறோம். அந்த இயேசுவை, வேதத்திலே இருக்கிற இயேசுவை தான் நாம் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் இருக்கிற இயேசுவை நாம் இந்த உலகத்துக்கு காண்பித்தால் இந்த உலகம் ரட்சிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே மாற்கு 10 அதிகாரத்தில் 4 சம்பவங்கள், 2 சம்பவங்களை நான் கடந்த வாரம் நான் பேசிட்டேன். ஸோ அதற்கு ரிஃப்ரெஷ் பண்ணுவதற்கு, முதலாவது மாற்கு 10:14 பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தபோது சீஷர்கள்
பிள்ளைகள் இயேசுவினிடத்துக்கு கொண்டு வரப்படுவதை தடுத்தார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து பிள்ளைகள் என்னண்டையிலே யாரும் என்னண்டையில வர விரும்பினா அவங்களை தடுக்க கூடாது என்று சொன்னார். முதலாவது இயேசு எப்படிப்பட்டவர், தம்மிடத்திலே வருகின்ற எவரையும் தடுக்காதவர். நாங்கள் பல நேரங்களில் சொல்கிறோம், ஒரு மனிதன் சபை வந்து பரிசுத்தமானது, ஆகவே பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் சபைக்குள்ளே வரக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், கணக்கு பேர் சபைக்கு வராமல் இருக்கிறது காரணம், நான் இன்னும் குடிக்கிறேன் பாஸ்டர், நான் இன்னும் புகை பிடிக்கிறேன் பாஸ்டர், நான் இன்னும் தூசினம் பேசுகிறேன் பாஸ்டர், நான் இன்னும் சண்டை பிடிக்கிறேன், அது எல்லாத்தையும் இல்லாமாக்கிட்டு நான் வரேன். அது உன்னால் இல்லாமாக்க முடியாது, இயேசுவினால் மாத்திரம்தான் அதை இல்லாமாக்க முடியும். அப்ப நாங்கள் பிழையான இயேசுவை நாங்கள் உலகத்துக்கு காண்பித்திருக்கிறதுனால நாங்கள் சொல்றோம், நீ உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு சபைக்கு வா, அது ஆக போறது இல்லை. இயேசு அப்படி சொல்லலை. இயேசு சொன்னார், நான் பாவிகளை தேடி வந்தேன், யாரும் என்னிடத்துக்கு வரலாம். நீ ஒரு குடிகாரனாக இருக்கலாம், நீ சண்டை பிடிக்கிறவனாக இருக்கலாம், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் பாவத்தோடு என்னண்டைக்கு வா. இயேசு அதுதான் எங்களுடைய இயேசு, தம்மிடத்தில் வருகிற எவரையும் தடுக்காத இயேசு. அதே அந்த இடத்துல இன்னொரு காரியம் நான் காண்பித்தேன், இயேசுவாமி சொன்னால் நேராக என்னட்ட வா, என்னொரு கூட என்னிடத்துல வர தேவையில்ல, நேராக என்னிடத்துல வா. பிதாவுக்கும் மனுஷருக்கும் இடையில மத்தியஸ்தர் ஒருவரே. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை சுருஷ்டித்த தேவனிடத்துல நம்ம போறது என்று சொன்னா, எங்களோட ஜெபத்தை அவர் கேட்கணும் என்று சொன்னா, ஒரே ஒரு மத்தியஸ்தர், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாங்கள் இன்னொருவரு கூட இயேசு கிறிஸ்துவு கூட நாங்கள் போக தேவையில்ல. மரியாளு கூட இயேசுவின் இடத்துல போய் கேட்டு இயேசு அந்த விண்ணப்பத்தை பிதாவின் இடத்துல கொண்டு போறது இல்லை. பைபிள்ல எங்கேயுமே அது இல்லை. வேதம் தெளிவா சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு வருவேன். இயேசு சுவாமி சொன்னார், என் பிதா என் நாம நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதை என் பிதா உங்களுக்கு கொடுப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வேறொரு இயேசுவை பிரதிபலிக்கிறோம். மரியாள் இயேசுட அம்மா, மரியாள் இடத்துல போய் கேட்டா மரியாள் இயேசுவின் இடத்துல கேட்பார், இயேசு பிதாவின் இடத்துல கேட்டு அங்கட விண்டுதலை கொடுப்பார். எங்கையா இது இருக்கு, பைபிள்ல இருக்குதா? இல்ல. நாங்க இயேசுவுக்கு பிதாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரே ஒரு மத்தியஸ்தர் என்று வேதம் சொல்கிறது, இயேசு. நம்ம இயேசு மரியாள கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போடுறோம், அந்தோனியார கொண்டு வந்து நடுவுல போடுறோம், யோவான கொண்டு வந்து நாங்கள் பரிசுத்த யோவான நாங்கள் போடுறோம். இப்படியாக மரித்து போன சில பரிசுத்தவான்களை நாங்கள் இயேசுவுக்கு முன்பதாக நாங்கள் வைத்து அவர்களுக்கூடாக நாம் இயேசுவின் இடத்துல போகலாம் என்று நினைக்கிறோம். அது ஆகாது. அப்படி இல்லை, நீ போகவே முடியாது. மரியாளுக்கூடாக இயேசுவின் இடத்துல போக முடியாது, கேட்கவே மாட்டார், உன் ஜபத்தை கேட்கவே மாட்டார். சொன்னா நேரடியாக என்னிடத்துக்கு வா, நீ என்னிடத்துல வந்தா நீ என்னிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறத நான் பிதாவின் இடத்துல கேட்பா, அவர் உடனே உனக்கு கொடுப்பார். ஸோ இந்த ரெண்டு காரியங்கள் நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். அடுத்த காரியம், ரெண்டாவது காரியம், அடுத்த சம்பவம், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்தான். பத்தாம் மாற்கு 10:21 அவன் சொன்னான், இயேசுவை பார்த்து நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்றார். இயேசுவாமி சொன்னார், தாராளமா நீ என்னை பின்பற்றலாம் மகனே. இடையில அவன் குறுக்கிட்டு சொல்றான், ஆண்டவரே உமக்கு தெரியுமா நான் கற்பனைகளை எல்லாம் கை கொள்றேன், என் தேவன் மேல நான் அன்பா இருக்கிறேன், என் தாய் தகப்பனை நான் கனப்படுத்துறேன், நான் கற்பனைகளை எல்லாம் முழுமையா கை கொள்றேன், ஒன்றும் தவறாம நான் கை கொள்றேன், தசம பாகம் கொடுக்கறேன் எல்லாம் சொல்றான். ஏஸ் அவன் பொய் சொல்லல, அவன் உண்மைதான் பேசினான். இயேசு அவன் பொய் சொல்லியிருந்தா இயேசு இடையில குறுக்கிட்டு இருப்பார். இயேசு அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். இயேசுவாமி சொன்னார், அது நீ சொல்ற உண்மைதான், இப்ப என்ன உனக்கு நான் செய்யணும், என்னையும் உம்முடைய ஒரு சீஷனா ஏற்றுக்கொள்ளுமே, நானும் உமக்கு ஒரு சீஷனா இருக்கட்டுமே.
அப்ப இயேசுவாமி சொன்னா, நீ தாராளமா எனக்கு சீஷனா இருக்கலாம், ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன? உனக்கு நிறைய பணம் இருக்கு, உனக்கு நிறைய சொத்து இருக்கு. நீ அந்த உனக்கு இருக்கிற எல்லா பணத்தையும், உன் சொத்துக்களை எல்லாம் வித்து பணமாக்கி, அவ்வளவு பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு போய் உதவி செய்து கொடுத்துட்டு வருங்கையோட என்னட்டவா ஊழியம் செய்யறதுக்கு என்று சொன்னார். அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது, அவனால முடியவில்லை. ஏன் இயேசு அப்படி சொன்னார்? இயேசு சுவாமி தமக்கு ஊழியம் செய்கிறவர்களிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். தம்முடைய சீஷராய் இருக்கிறவர்களிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது என்னண்டா, உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் பூரணமாக என் மேலே இருக்க வேண்டும். உன் பேங்க்ல காசு இருந்தா நீ என்ன நம்ப மாட்டா, உனக்கு சொத்து பத்தி இருந்தா நீ என்ன நம்ப மாட்டா. ஆகவே நீ என்ன நம்பாம, என்னிடத்துல ஆலோசனை கேட்காம, என்னோட உதவியை நாடாம, நான் சொல்றபடி நீ வாழாம, இஷ்டப்படி நீ வாழ தொடங்கிடுவா. அப்படி இஷ்டப்படி வாழ்ந்து எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு சுவாமி தம்முடைய சீஷர்களை, 70 பேர் இருந்தாங்க அப்ப, 2-2 பேராக கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்பினார். அனுப்பிட்டு அவர் ஜபித்து கொண்டிருக்கார் இவங்களுக்காக. அந்த 70 சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், நீங்க இந்த ஊழியமா போற நீங்க ஒருவரும் நூடுல்ஸ் பேக்கெட் கொண்டு போக கூடாது, வேண்டிட்டு சாப்பாடு கொண்டு போக கூடாது, இன்னொரு ஜோடி செருப்பு போடக்கூடாது, கொண்டு போகக்கூடாது, உடுப்பு கொண்டு போகக்கூடாது, இருக்கிற மாதிரி நீ போ, பேச கொண்டு போகக்கூடாதுன்னுட்டார். சில அக்கள் முழிக்கிறீங்க, இது பைபிளில் இருக்கா, இல்லாட்டி எப்படி நான் சொல்லுவேன், இருக்கு. பர்ஸ் கூட நீ கொண்டு போகக்கூடாது, இதுதான் ஒரு ஊழியன், உண்மையான ஊழியன் இவன் தான், பர்ஸ் கொண்டு போகக்கூடாது. அப்ப ஆண்டவரை எப்படி சாப்பாடு, எப்படி எங்களோட உடுப்பு, என்ன மாதிரி, அதை பற்றி அது உண்ட கவலை இல்லை. எந்த வேலையா நீ போனா நான் பார்ப்பேன், விதவையை கொண்டு நான் போஷிக்க எனக்கு தெரியும், தண்ணீர் இல்லாத இடத்துல உனக்கு தீப ஊற்ற கொண்டு வர எனக்கு தெரியும். நீ உன்னுடைய பணத்தையோ, உன் செல்வாக்கையோ, உன்னுடைய படிப்பு அந்தஸ்தையோ நம்பி எந்த ஊழியம் செய்ய நீ போகலாது. எல்லாத்தையும் பலிபீடத்தில் வச்சுட்டு வரும் கையோட நீ போகணும், என்னுடைய நாமத்தில் ஊழியம் செய்ய போகணும். முடியுமா? போனாங்க 70 பேரும் போனாங்க, 2-2 பேரா பிரிஞ்சு 70 மேற்பட்ட கிராமங்களுக்குள்ள போனாங்க, 35 மேல கிராமங்களுக்கு போனாங்க. அவங்களோட கையால பெரிய அற்புதங்கள் நடந்தது. பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை ஆனார்கள், கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆனார்கள், வியாதி குணமானது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் நடக்குது. இப்ப அவங்க ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு 2-3 நாளைக்கு பிறகு திரும்பி வராங்க எல்லாரும் இயேசுவின் இடத்துல. இயேசு சுவாமி கேட்டார் அவங்கள வச்சு, இங்க வாங்க எல்லாரும் இருங்க, சரி பர்ஸ் கொண்டு போக வேணாம்னு சொன்னேனே, யாராகிலும் பர்ஸ் கொண்டு போனீங்களா, காசு கொண்டு போனீங்களா, இல்லாண்டவரை கொண்டு போகல, வெரி குட். செருப்பு உடைஞ்சான்னு சொல்லி இன்னொரு ஜோடி செருப்பு கொண்டு போ, இல்ல, வெரி குட். வேற உடுப்பு வேணும், இல்ல நாங்க கொண்டு போகல, வரும் கையோட இருக்கிற மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே போனோம். குட். இப்ப இயேசு அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு ஏதாவது குறைவு வந்துதான்னு கேட்டார். சாப்பாட்டில், தண்ணீரில், இருக்கிறதுக்கு இடத்துல, உடையில, உங்களுக்கு சுகத்தில் ஏதாவது குறை வந்துச்சா? அத்தனை பேரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு குறைவும் வரவில்லை. ஆமாம் சொல்லுங்க. அதைத்தான் இயேசு சுவாமி தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் யா விசுவாசம். பேச பாக்கெட்ல போட்டுக்கொண்டு காசு நிறைய அதுல வச்சுக்கொண்டு ஆண்டவரே நான் உண்மையில நம்பிக்கையா இருக்கிறேன், அது இல்லை விசுவாசம். பாக்கெட்ல ஒரு சத காசு இல்லாத நேரம் ஆண்டவரே நான் உண்மை நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்பதுதான் விசுவாசம். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் தம்பிட்ட கேட்கிறான், எல்லாத்தையும் விடு, நான் பார்த்து கொள்ளுவேன், நீ எந்த வேலையா வந்தா நான் உன் காரியத்தை நான் பார்ப்பேன். ஆனால் இந்த வாலிபனோ காசு இல்லாமல், பணம் இல்லாமல், சொத்து இல்லாமல்,
அவனால் வாழ முடியலை, ஊழியம் செய்ய முடியலை. அவன் சொன்னான், இல்லை எனக்கெல்லாம் அப்படியே இல்லாது. அப்படியா? அப்போ நீ எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அவன் துக்கத்தோடே திரும்பி போனானாம். ஆனால் இயேசு எப்படி அவனுக்கு முகம் கொடுத்தார்? அது சொன்னார், வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. நாங்கள் சில நேரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் போகின்ற வேளையில் ஆண்டவர் எங்களை சிணைஞ்சு கொள்கிறார், ஆண்டவர் எங்கள் மேலே கோபமாக இருக்கிறார், ஆண்டவர் எங்களை பகைக்கிறார், ஆண்டவர் தம்முடைய முகத்தை எங்களை விட்டு திருப்புகிறார், அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற இயேசு அப்படி இல்லை. அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறத நீ கொடுக்காம போனாலும், உன்னால் முடியாம போனாலும், அவர் உண்மையில அன்பாக தான் இருக்கிறார். நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சு கொடுங்க. வேதம் என்ன சொல்லுது? அவர் உங்களில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாங்கள் ஆண்டவரில் அன்பு கூறுகிறதுக்கு முதல் ஆண்டவர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தான் எங்களில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாங்கள் இல்லை, எங்களை கட்டித்தனம் இல்லை, அவர். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பாவிகளாக இருக்கை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார்? தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தியாக பழியாக ஒப்பு கொடுத்து இவ்விதமாய் தம்முடைய அன்பை நமக்கு தெரியப்படுத்தினார். 1 யோவான் 3:16 வாசிச்சு பாருங்க. அதில் அதுதான் சொல்லுது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தில் என்ன உங்கள் மேலே இவ்வளவு அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து இவ்விதமாய் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுனால தம்முடைய அன்பை இப்படி வெளிப்படுத்தினார் என்று. எவ்வளவு நான் உன்னை நேசிக்கிறேன்டா, எந்த உயிரை ஒரு துட்டாக கூட நினைக்காம உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை என் ஜீவனை மாய்த்து கொண்ட ஒரு தேவனாக இருக்கிறேன். அதுதான் அவருடைய அன்பு. அருமையான தேவ பிள்ளையே, யாராயிலும் தேவனுக்கு கீழ்ப்படியாம போற நேரத்தில் சில நேரம் ஊழியர்களே அவர்களை சபித்து விடுகிறார்கள், பெற்றோர் சபிக்கிறார்கள். இயேசு சபித்தாரா இங்க? இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பு கூர்ந்தார், அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப இன்றைக்கு எந்த இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கிறோம்? கீழ்ப்படியாமல் போகிறவனை, பாவத்தில் விழுகிறவனை நாம கண்டம் பண்ணி, இனிமேல் உனக்கு ஒரு ஆண்டவரோட ஒரு வாழ்க்கை உனக்கு இல்லை, உனக்கு இனி நரகம்தான், அப்படியே நாங்கள் விட்டுறோம், அப்படித்தானே நாங்கள் விடுகிறோம். அந்த இயேசுவையா நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம்? இல்லை, முற்றுமா அதற்கு எதிரானவனை, எதிரான ஒரு இயேசுவத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாவி என்று எங்களை விடவில்லை. நாங்கள் விழுந்த இடத்துல அப்படியே விட்டு விட்டு அழிஞ்சு போகட்டும் என்று போன ஒரு தெய்வம் அல்ல, அவர் உன்னை பின்தொடர்கிற தெய்வம். பேதுருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பித்தேன். பேதுரு இயேசுவை ஜனங்களுக்கு முன்னால மறுதளித்தான். நாங்கண்ட உடனே என்ன சொல்லுவோம்? சபிக்கப்பட்டவன், நீ இயேசுவை மறுதளித்தவன் அல்லவா, இனிமேல் நீ இயேசுவுக்கு சீஷனாய் இருக்க முடியாது, நீ இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது, நீ இனிமேல் சபைக்கு வர முடியாது, ஏன்னா நீ இயேசுவை மறுதளிச்சவன். ஐயா, பேதுருவே அப்படித்தான் நினைச்சான், இனி எனக்கு ஊழியம் இல்லை, இனி நான் இயேசுவின் சீஷனாய் இருக்க முடியாது, ஆகவே நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போகிறேன், என் பழைய தொழிலை நான் செய்ய போகிறேன் என்று வலைய தேடி கண்டுபிடிச்சு படகை இழுத்துக்கொண்டு மீன் பிடிக்கப்பட்டான். இயேசு விட்டாரா? அவருடைய அன்பு அவரை விட்டதா? இல்லை. அவருடைய அன்பு பேதுருவை தேடி போகிறது, திருவேதுருவை தேடி போகிறது. அவர் சொன்னார், பேதுருவே
இப்ப நீ வேதனையில் இருக்கிறா, காயப்பட்டு இருக்கிறா, இட்ஸ் ஓகே. நீ குணப்பட்ட பிறகு என் ஊழியத்தை செய். குணப்பட்ட பிறகு ஊழியத்தை செய். நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு ஆளுக்கு ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியக்காரன் தவறினா என்ன செய்வோம்? ஆஹா, நீ சபைக்கே வரையலார், உனக்கே நீ ஊழியம் தரையலார். நாங்கள் அப்படி செய்கிறோமா இல்லையா? வேதத்தில் இருக்கிற இயேசு அப்படிப்பட்ட இயேசு இல்லை. அதால தான் இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியோ, ஒரு தலைவனோ, ஒரு ஊழியக்காரனோ யாராகிலும் தவறினா அவங்க மனம் திரும்புவதற்கு சபை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இருக்கு. அவங்க அவங்கள திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த சபை விடுதில்லை, சபை விடுதில்லை. யாராகிலும் அந்த ஆளோட போய் கதைச்சா உடனே இவங்க மற்றவங்களுக்கு கோபம், என்ன அவனோட போய் கதைக்கிறான். அவங்கள போய் விசாரிச்சா மற்றவங்களுக்கு கோபம், இவர் இவர் என்ன போயிட்டு அவங்களை விசாரிக்கிற, ஓ இவரும் அவங்களோட செஞ்சு அந்த பாவத்தை செஞ்சிட்டாரோ அதுதானோ விசாரிக்கிற. இந்த கதையை சொல்லையா தெரியாத நம்ம ஆக்களுக்கு. இந்த இயேசுவை வேதத்தில் காண மாட்டீங்க. நான் இப்படி நாங்கள் பிரதிபலிக்கிற இயேசு, வேதத்தில் இருக்கிற இயேசு உண்மையாகவே புறம்பான இயேசு. இன்றைக்கு விழுந்து போனவன் எத்தனை பேர் சந்திக்க போயிருக்கிறீங்க? அப்படிப்பட்டவர்கள தனியாக போய் சந்திக்க கூடாது, ரெண்டு பேர் போய் சந்திக்கணும்னு வேதம் சொல்லுது. ஏனென்றா விழுந்து போனவன் தனியாக போனீங்கன்னா உங்களையும் இழுத்துருவான் அந்த குழிக்குள்ள. அதான் ரெண்டு பேர் போகணும், போய் அவனை தூக்கிட்டு வரணும். பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க திரும்ப குடிப்பழக்கத்துக்கு போயிட்டாங்களா, அவங்களோட கொஞ்சம் நேரம் செலவழித்து அவங்களோட சபைக்குள்ளே கொண்டு வரணும். பாவத்தில் வாழ்கிறாங்களா, ஆலோசனை சொல்லி சபைக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். நீங்கள் எனக்கு பக்கத்தில் வந்து உட்காருங்க, நீங்கள் எங்களோட வந்துடுங்க, தாராளமாக சபைக்கு நீங்கள் வரலாம். அப்படி சொல்கிறவங்க வேணும். இயேசுவாமி அப்படித்தான். சகையோட வாழ்க்கையை பார்த்தோமே, சமுதாயமே அவனை ஒதுக்கி தள்ளிச்சு, ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லிச்சு சமுதாயம். ஆனால் இயேசு என்ன செய்தா? சகையை பார்த்து சொன்னா, நான் இன்றைக்கு உண்ட வீட்டில் நான் இரவைக்கு அங்கேத்தான் நான் இருக்க போகிறேன், அங்கே தான் நான் சாப்பிட போகிறேன். உடனே ஆயக்காரரை விடுங்க, சாரி பரிசேயரை விடுங்க, சதுசேயரை விடுங்க, அவங்க தான் இயேசு நன்மை செஞ்சாலும் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிற. அடே, இயேசுவோட இவ்வளவு காலம் இருந்த சீஷர்களே இயேசுவை அதட்ட தொடங்கிட்டான். என்ன, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பகுத்தறிகிற தன்மை இல்லையா? உங்களுக்கு அவ்வளவுக்கு தெரியாதா? நீங்க அங்க எப்படி போவீங்க? அவன் அசுத்தமானவன், அவனுடைய வீடு அலங்கோலமானது, பாவம் நிறைந்த ஒரு குகை அது, அங்க போறீங்களா? சொன்ன, நான் அங்கதான் போறேன், நீங்க வாரீங்களோ இல்லையோ ஐ டோன்ட் கேர். இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பதற்கு தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அவங்கள தேடிதான் இயேசு போனார். ஆக்கள்கிட்ட கதை சீஷர்ற கதை கூட இயேசு கேட்கல, அப்படியே சகையுட வீட்டை போனார். ஏன் போனார்? சகையுவையை ஆதாயப்படுத்த போனார். ஆதாயப்படுத்தினாரா? நிச்சயமாய் ஆதாயப்படுத்தினார், நிச்சயமாய் ஆதாயம். அதை நான் சொல்கிறேனே, நாங்கள் பிரதிபலிக்கிற இயேசு ஒரு வித்தியாசமான இயேசு. வேதத்தில் இருக்கிற இயேசுவை யாருமே பிரதிபலிக்க ஆயத்தம் இல்லை. தங்களை மற்றவர்களை பார்க்கிலும் அதிக நீதிமான்களாய் காண்பிக்கிறவர்கள் தான் சபையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் விட்டால் இயேசுவை பார்க்கிலும் நான் நீதிமான் என்றுவாங்க. அப்போ சிலர் பாருங்கள், சபைக்கு வராது இல்லாட்டி பின்வாங்கி போனவங்களோட சபையில் இருக்கிற யாராகிலும் கதைச்சு கொண்டு இருக்கிறத இன்னொரு விசுவாசி கண்டா அது போயிடும் எஸ்எம்எஸ்ல. நான் ஒன்று கண்டேனே, என்னதடாப்பா நீ கண்டா, அப்படி என்னத கண்டுட்டா நீ, அது அப்படியே பரவிடும். என்ன நீ அவரோட கதைச்சு கொண்டு இருந்தியாமே,
ஓ இனி என்ன உனக்கு பிரச்சனை? விளங்குதா நான் என்ன சொல்றேன்? இயேசு என்ன செய்திருப்பார்? அவர் போயிருப்பார், அவர் சந்திச்சிருப்பார், விசாரிச்சிருப்பார், கூட இருந்திருப்பார். ஏன் அவனை தூக்கணும், அவனை திரும்ப அவனுடைய நிலையில கொண்டு நிறுத்தணும். இந்த இருதயம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. இந்த இயேசுவின் இருதயம் தான் இன்றைக்கு நமக்கு வேணும். அந்த இயேசுவின் இருதயம் இல்லாதபடினாலதான் சபைக்குள்ள பிரிவு, சண்டைகள், பெருமைகள். அந்த இருதயம் நமக்குள்ள இல்லை. அந்த இருதயம் இல்லாததால தான் இன்னைக்கு சபைக்கு வெளியில இருக்கிறவங்க உள்ள வராம இருக்கிறாங்க. நம்மட வாய் பொல்லாத வாய், என்னென்னலாம் பேசுறோம். ஆகவே இது இயேசுவினுடைய இரண்டாவது குணாதிசயம். அவர் விழுந்தவனை எப்படி நேசிக்கிறாரோ அப்படித்தான் அவரோடு கூட பக்கத்தில் இருக்கிறவனை அவர் நேசிக்கிறார். ரைட். மூன்றாவது இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். மாற்கு 10 41-45 வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய மூன்றாவது குணாதிசயம் இன்னொரு சம்பவத்துக்கூடாக அவர் வெளிப்படுத்துகிறார். என்னண்டையிலே வாருங்கள் என்று சொன்னார். கம் நியமி, எனக்கிட்ட வாங்க, எனக்கு கிட்ட வாங்க. அதான் இயேசுவாமி சொன்ன மூன்றாவது காரியம், எனக்கு கிட்ட வாங்க. என்ன நடந்தது நான் வாசிக்கிறேன், 42. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, 44 வசனம், உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஏன் இயேசு சுவாமி எனக்கு கிட்ட வாங்க என்று அழைத்தார்? இதுதான் நடந்தது. இந்த சம்பவம் மாற்கு 10:35-40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒரு நாள் இயேசுவோட தான் எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. இப்போ இயேசு சுவாமி வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து, அவருடைய பரம ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இதை கூட இருந்த சீஷர்கள் பிழையாக கருதினார்கள். அவங்க நினைச்சாங்க இயேசு சுவாமி ஒரு போராட்டம் நடத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த நாட்களிலே யூதர்களை ரோம ராஜ்யம் ஆக்கிரமித்து அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். அப்ப இவன் நினைச்சாங்க இயேசு ஒரு போராளி, இந்த ரோமருடைய அடிமைத்தனத்தில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து, கட்டுப்பாட்டில் இருந்து எங்களை மீட்கிறதுக்காக வந்தவர் தான் இந்த இயேசு என்று நினைச்சாங்க. இயேசு வந்து இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி எங்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யம் உண்டாக்கி ஒரு அரசாங்கம் நடத்த இயேசு வந்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். இயேசு அதை சொல்லல. இயேசு வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பேசிக்கொண்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், இந்த வரப்போகிற ராஜ்யத்தில் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், அவர் தங்கியிருக்கிற இந்த பரலோகத்தில் அவருடைய சிங்காசனத்தை சுற்றி, எந்த சிங்காசனம் இருக்கும், எந்த சிங்காசனத்தை சுற்றி இன்னும் 12 சிங்காசனம் இருக்கும். அந்த 12 சிங்காசனம் யாருண்டா? நீங்க 12 பேருன்னு சொன்னா. நீங்க என்ன செய்ய போறீங்கண்டா? நான் இந்த உலகத்தையே ஆக்கிரமிப்பேன். அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுவீர்கள், தேசங்களை ஆண்டு கொள்ளுவீர்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார். இவங்க நினைச்சா இயேசு சுவாமி வரப்போகிற 1000 அரசாட்சியை குறித்து பேசுறார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார், இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்றார். ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கடா, இப்ப இது நடக்க போகுது, இது நாளுக்கு நாள் இவங்க கதைச்சு 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 கடைசியா என்ன செஞ்சாங்கண்டா, யோவானும் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, அந்த நாட்கள்ல யாக்கோபு பலருக்கும் யாக்கோபு என்கிற ஒரு பேர் இருந்தது,
செபதேயு என்று சொல்லப்பட்டவனுடைய மகன் ஒருவன் யாக்கோபு இருந்தான். இந்த 12 சீஷர்ல ஒருவன். அந்த யாக்கோபும் என்ன செய்யாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா மாட்ட போயிட்டான். அம்மா அம்மா அம்மா, நம்முடைய இயேசு இருக்கிறார் தானே? ஆமா, இந்த இயேசு சீக்கிரத்தில் அவர் யுத்தம் பண்ண போறார், அவர் ஜெயிக்க போறார், அவர் ஒரு ராஜ்யம் தனி ராஜ்யம் அமைக்க போறார், அரசாங்கம் ஒன்று அமைக்க போறார். எந்த காலம் முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகவே வாங்களேன் ஏன் சாப்பாட்டை கேளுங்க. யோவான் சொல்கிறான், தண்டாமாட்ட போய் அப்பாட்ட கேளுங்க, ஏசுட்ட கேளுங்க, அவரை கோஆர்டினே செக்ரட்டரியாக என்ன வச்சுக்கொள்ளுங்க. என்ன அவர் அரசாங்கத்தில் என்ன செக்ரட்டரி? யாக்கோபு போய் சொல்கிறான் தண்ட அம்மாட்ட, ஏசுட்ட வந்து சொல்லுங்க என்ன அவருடைய கோஆர்டினேட்டராக வச்சுக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகளே, இப்பவே நாம முதலாவது அப்ளிகேஷனை போடுவோம். இவங்க ரெண்டு பேரும் மற்ற சீஷர்களுக்கு தெரியாத ஒரு நேரத்தில், இயேசு தனியா இருக்கிற ஒரு நேரத்தில், இயேசுவினிடத்துல வந்து சொன்னாங்க, நீங்க சீக்கிரத்தில் ஒரு ராஜ்யம் உண்ட நீங்க ஸ்தாபிக்க போறீங்க, அப்படித்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய செக்ரட்டரியா என்ற மகனே என்று யோவாண்ட அம்மா சொல்றா, யாக்கோபோட அம்மா சொல்றா, உங்களோட பர்சனல் கோஆர்டினேட்டரா யாக்கோபையும் வச்சுக்கொள்ளுங்க என்று நாங்கள் மன்றாடுறோம். அப்ளிகேஷன். இயேசு தலையை சொல்கிறார், இதுகளுக்கு என்னும் விளங்கலையே நான் சொன்னது. அப்போ அனுப்பிட்டார் இயேசு அவங்கள, இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, நான் உங்களோட வலது கை, அவர் உம்முடைய இடது கை ஆண்டவரே. இந்த கதை மெதுவா பொசுங்க தொடங்கிட்டு, யாரோ ஒருவன் கண்டுட்டான், சீஷர்ல ஒருவன் கண்டுட்டான், என்னடா யோவான்ட அம்மா வந்துட்டு போறா, என்னடா யாக்கோபோட அம்மா வந்துட்டு போறா, என்னடா அவனால்தான் பார்த்தா முழிச்சு முழிச்சு கொண்டு இருக்கிறான், அவனை விசிலெல்லாம் அடிஞ்சு தெரியுறான், ஏதோ ஒன்று நடந்துட்டு, ஏதோ ஒன்று நடந்துட்டு. எப்படியோ நம்ம ஆக்களை போலதான் ஆள் வச்சு என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி இந்த 10 சீஷர்களிடத்திலையும் கதை பரம்பிட்டு, என்ன இவனல் எங்களோட கூட நின்று கொண்டு நமக்கு ஆப்பு வச்சிட்டான். எப்படி சொன்னா, எங்களோட இருந்து கொண்டு என்ன செஞ்சிட்டான், ஆப்பு வச்சிட்டான். பச்சை கோபம், 10 பேர் ஒரு பக்கம், 2 பேர் மறுபக்கம், போற நேரம் அப்படி இடிச்சிட்டு போறதும், கண்ணால முறைச்சிட்டு போறதும், வார போற நேரங்களில் ஏதாவது வார்த்தைகளை பேசுறதும், அவர்களை தள்ளி வைக்கிறதும், இப்படியான ஒரு பிரச்சனை கடைசியாக பெரிய வாக்குவாதமாய் மாறிவிட்டது. இதை இயேசு கண்டார். யாருக்குள்ள பிரச்சனை? ஊழியர்களுக்குள்ள பிரச்சனை. இப்போ ஒருவன் ஒருவன் முகத்தை பார்க்காம இருக்கிறான், யோசிக்கிறான், நாங்களும் அப்படின்னா போய் சொல்லியிருக்கலாமே, இயேசுட நேராக போய் சொல்லியிருக்கலாமே, ஷா நாம் தவறிட்டோமே, இவனால் அப்ளிகேஷனை முந்தி போட்டுட்டானலே, இனிமேல் நாங்கள் பின்னுக்குத்தானே, நமக்கு நாங்கள்லாம் பின்னுக்குத்தானே இனிமேல் வரணும். பெரிய கோபம், இவனெல்லாம் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து கலைக்கணும், பெரிய பிரச்சனை ஆயிட்டு. இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல, பிரச்சனை பெருகிற மாதிரி போயிடுச்சு. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குண்டு இயேசு அறிந்தார். என்ன தெரியுமா செய்தார்? 12 சீஷர்களும் இப்ப முதல் நல்ல சந்தோஷமா இருந்தவங்களுக்குள்ள சந்தோஷம் போயிட்டு, எதுக்கெடுத்தாலும் கோபம். இயேசு இங்க ஊழியம் சேரார், இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, ஒவ்வொருவனுடைய சிந்தையும் எங்கெங்கெல்லாம் அழஞ்சி தெரியுது, ஒரு மனப்பாடு இல்லை, ஐக்கியம் இல்லை. அவங்க எதற்காக இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிற அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குது பார்த்தார், இயேசுவை பார்த்தா இவன் எல்லாரும் ஒவ்வொரு கோணத்துல இருக்கிறான், ஒருவன் ஒருவன் பிச்சு தின்ற மாதிரி இருக்கிறான், இது சரிபட்டு வராது என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் விட்டு பிரிச்சு
இந்த 12 சீஷர்களை இயேசு தம்மிடத்துக்கு வர சொன்னார். இங்க வாங்க, நான் உங்களோட இன்றைக்கு கேட்கணும். அவர் சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும். முதலாவது இயேசு ஆப்படிச்சார் இவங்களுக்கு. நீங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக நான் சொன்னதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை, விட்டுட்டான். நீங்க எல்லாரும் லூஸ் கதை கதைக்கிறீங்கன்னு சொல்லிட்டான். நான் ஒன்றை சொல்றேன், நீங்க என்னொன்றை எடுத்துட்டே இருக்கிறீங்க. நான் இங்க தனி ராஜ்யம் அமைக்க நான் வரல. இந்த ரோம ராஜ்யத்துக்கு எதிராக நான் யுத்தம் பண்றதுக்கு நான் வரல. எனக்கென்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்க நான் வரல. இப்பதான் தலைய சொறியிறோம். எல்லாருமே பிழைய புரிஞ்சுக்கொண்டாங்க. இயேசுவோட இருந்தவங்க தான், இரவும் பகலும் இருந்தவங்க தான், அவர் சொன்னதெல்லாம் கேட்டவங்க தான். ஒருவனாகிலும் சரியா புரிஞ்சு கொள்ளல பாருங்க. காரணமே இல்லாம ஒரு காரியத்தை சரியா புரிஞ்சு கொள்ளாம சும்மா தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்ய போய் இருந்த ஐக்கியத்தை கெடுத்து, ஊழிய அழைப்பை கெடுத்து, ஒருமனப்பாட்டை கெடுத்து, கசப்பை வருவித்து, தேவனுடைய திட்டத்துக்கு எதிரானவர்களாய் மாறி நிற்கிறார். இப்போ அப்பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு சொன்னார். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து ஒரு காரியத்தை அவர் சொன்னார். நீங்க எல்லாரும் லீடரா இருக்கணும்னு துடிக்கிறீங்க என்னையா? யார் இந்த 12 பேர்ல பெரியவன்? இந்த 12 பேர்ல நான் யார் லீடர்? யார் வழி நடத்துறது? நான் போயிருவேன், எனக்கு பின்னால யாரு? இதுதானே உங்களோட பிரச்சனை? ஓகே. அவர் சொன்னார், உங்களில் 44வது வசனம் நல்லா இப்பா கேட்கணும். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கும். யாருக்கு தலைமைத்துவம் வேணும்? யார் பெரியவனாக இருக்க விரும்புறீங்க? யார் நான் லீடரா, நான் தான் முதன்மையா இருக்கணும் விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா, நீ அப்படியான ஒருவனா நீ வர விரும்பினா எல்லார காலையும் நீ கழுவ ஆயத்தமா இருக்கணும். எல்லாருடைய தேவைகளை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கணும். முடியுமா? எல்லாருக்கும் முன்னால உன்னை ஒரு தூசியா நீ உன்னை நிறுத்தணும். முடியுமா? இயேசு சுவாமி சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வரல. எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்யணும் என்று எதிர்பார்த்து நான் அந்த பூமிக்கு வரல. ஊழியம் கொள்ளும்படிக்காக நான் வரல. அசனா, நான் ஊழியம் செய்யும்படிக்காக வந்தேன். இவர் தான் நம்ம இயேசு. இவர் தான் நம்ம பைபிள்ல இருக்கிற இயேசு. உயர்வு வேணுமா? நீ மனுஷனை பிடிச்சு உயர முடியாது. நீ வேலைக்காரனா மாறணும். எந்த அளவுக்கு உன்னால புழுதிய நக்க முடியுமோ நக்கணும். அப்பதான் நான் உன்னை உயர்த்துவேன். உயர்வு மனிதனிடத்தில் இருந்து வருவதல்ல, உயர்வு தேவனிடத்தில் இருந்து வருகிறது. ஆமா சொல்லுங்களேன். மனிதன் கொடுக்கிற உயர்வு அவன் இஷ்டமான நேரத்தில் உயர்த்தி தனக்கு இஷ்டமான நேரத்தில் தூக்கி எறிவான். கர்த்தர் கொடுக்கிற உயர்விலே இருந்து எவனாலும் அந்த மனிதனை கீழே தள்ளிவிடவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற உயர்வு உண்மையான உயர்வு, நிரந்தரமான உயர்வு, மனிதனை வசப்படுத்தி பெற்றுக்கொள்ளுகிற உயர்வு இன்றைக்கு இருந்து நாளைக்கு மாறிவிடும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க எப்போ ஊழியம் செய்தீங்க? நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தரிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளையே, இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த 3வது காரியம். வாழ்க்கையில உயரணும் என்று நினைக்கிறியா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னுடைய வழியை நான் உனக்கு சொல்லித்தாரேன். எந்த அளவுக்கு நீ உன்னை தாழ்த்துறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமாம் சொல்லுங்களேன். அதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர்ல சிலுவை பரியந்தம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் அவருக்கு என்ன வந்தது? பிதா
எல்லாவற்றுக்கு மேலான உயர்வை அவருக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. லூக்கா 14:1 அதை திருப்பி இயேசு சுவாமி சொல்லுகிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதான் ஆண்டவருடைய ஆண்டவர் செயல்படுகிற முறை. எந்த அளவுக்கு நீங்கள் மனுஷருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு இயேசு உங்களை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள பெருமை அகந்த கௌரவத்தை வச்சுக்கொண்டு நீங்களாம் உங்களை என்ன விட்டு ஆள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னை தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். தன்னைத்தான் உயர்த்துகிறவனை கர்த்தர் தாழ்த்துவார். மாற்கு 23:12 லூக்கா 18:14 குறிச்சு வைங்க, நான் இப்போ முடிக்க போகிறேன். 4வது இயேசு காண்பித்த அவருடைய இன்னொரு குணம், முதலாவது என்னிடத்துக்கு நேராவா, ரெண்டாவது அவர் அன்பு, மூன்றாவது பிரச்சனை இருக்கிறவர்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார், மிகவும் அருகாமையிலே வைத்து அவங்களுக்கு புத்தி சொன்னார், பேசினார், ஆலோசனை கொடுத்தார், வழிகாட்டினார். 4வது என்னண்டா, அவர் ஏதோ வேலையா போனவர் இன்னொருவனுக்காக தன்னுடைய பிரயாணத்தை நிப்பாட்டுகிறார். அவன் நிற்கிறார். என்ன அது? மாற்கு 10:49-50 வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொல்லி அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு நின்றார். இது அவருடைய அடுத்த குணாதிசயம். இயேசு நின்றார். இயேசுவை சுத்தி திரளான ஜனங்கள், அந்த திரளான ஜனத்துக்குள்ளதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியே அவருடைய அங்கியினோரத்தை தொட்டார். எத்தனை ஜனங்கள் என்று சீஷர்களால் கூட ஜீரணிக்க முடியல. அப்படியான ஒரு ப்ரொசெஷன், இயேசு சுவாமி அற்புதங்களை செய்து கொண்டு வாரார், ரோட் நிறைய ஜனங்கள் இந்த இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இயேசுவை நான் தவற விடவே கூடாது என்ற ஒரு குருடன் இருக்கிற, பிறவியிலேயே குருடன். அந்த பிறவியிலேயே குருடன் என்ன செய்யறான்டா, தாவீதின் குமாரனே என் மேல இரக்கமா இருமப்பா என்று கத்துறான். இந்த ஜனங்கள் என்ன தெரியுமா செய்தாங்க, டேய் குருடா சத்தம் போடாத, சத்தம் போடாத. அந்த நாட்கள்ல நிறைய ஜனங்களுக்கு அங்க இயேசுவின் நாட்கள்ல கண்ணோடு சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தது. பவுலுக்கும் அந்த வியாதி இருந்தது, கண்களோடு சம்பந்தப்பட்ட வியாதி. அப்ப அநேகர் இந்த கண்களோடு சம்பந்தப்பட்ட வியாதியினால இருந்ததினால ஒரு பொதுவான ஒரு ஒரு கருத்து இருந்தது. அது என்னண்டா, இது தேவனுடைய சாபம், இது தேவனுடைய சாபம். பிறவியில நீ குருடனா பிறந்தியா, உனக்கு பிறவியிலேயே நீ உனக்கு சாபம் உண்ட வாழ்க்கையில இருக்கு. இடையில உனக்கு கண்ணுல கோளாறு வந்து கண் தெரியாம போச்சுதா, உன்னோட வாழ்க்கையில இடையில சாபம் வந்துட்டு. அப்படின்னு யாராகிலும் கண்ணோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வியாதியோட இருந்தா அவன் சபிக்கப்பட்டவன். அப்ப இந்த சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த சகை, இந்த பாத்திமேயுன்ற குருடனை எல்லாரும் அதட்டுனாங்க. என்ன விதத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் பாத்திமேயு என்னடா நீ பெரிய சத்தம் போடுற, உனக்கு தெரியுமா உண்ட வாழ்க்கையில் சாபம் இருக்கு, சபிக்கப்பட்டவங்க ஆண்டவரை கூப்பிடலாம், உனக்கு தெரியுமா சாபம் என்றா என்ன, தேவனுடைய தண்டனை உண்ட வாழ்க்கையில் இருக்கு, ஆண்டவரே உன்னை தண்டிச்சா எப்படி ஆண்டவருக்கு நன்மை செய்வார், அவரே உனக்கு நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று தள்ளித்தார், நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் உன்னை தள்ளித்தார். நீயோ உன்னுடைய பெற்றோரோ உன்னுடைய முற்பிதாக்களோ செய்த
அக்கிரமங்கள் நிமித்தம் இந்த சாபம் உன்னை தொடருது. வாழ்க்கையில விமோசனம் கிடையாது. வேதம் சொல்லி இருக்கு, நாளாம் தலைமுறை வரைக்குமே சாபத்தை நான் விசாரிப்பேன். பாத்துமேயோ, உனக்கு வாழ்க்கையில விமோசனம் இல்லை. இந்த சூழ்நிலையில இருந்து நீ விடுதலை பெற முடியாது. நீ சாகு முறைக்கு இப்படித்தான் இருக்கணும். அதுதான் இந்த நாட்கள்ல இருந்த வழக்கமான கருத்து. ஆனா இந்த பார்த்துமே இந்த உள்ளத்துல கண்டான் அவனுக்கு கேட்கலையே ஒழிய அவனுக்கு காது நல்லா கேட்டுச்சு. இயேசு செய்கின்ற அற்புதங்களை எல்லாம் அவன் நல்லா கேட்டான். அவர் குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறது, முடவர்களை எழுந்து நடக்க பண்ணினது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினது எல்லாம். இவங்க எல்லாரும் கடவுளை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்களோ அதற்கு எதிரானவராய் இயேசுவை நான் காண்கிறேன் என்று அவன் சொன்னான். நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, இந்த இயேசுவை நான் விட மாட்டேன். அன்றைக்கு தீர்மானிச்சிட்டான், இந்த இயேசு நான் இருக்கிற பக்கமா வந்தவர் வாரார், அவரை நான் என்ன கடந்து போக நான் விட மாட்டேன். ஏதாவது அவர் எனக்கு செய்துதான் ஆகணும். கத்துறான் எல்லா ஜனங்களும் அவனை அதட்டுனாங்க. டேய், உனக்கு எத்தனை பேர் சொல்ற, சத்தம் போடாத. கேட்கவே இல்லையா? கேட்கல. இனி இந்த வாழ்க்கையில வட்டி தேட்டர் லூஸ், நான் இந்த வாழ்க்கையில இழக்கிறதுக்கு இனி என்னதான் இருக்கு, எல்லாமே போயிட்டேன். இந்த மனுஷன் கதைகளை நம்பி நம்பி கேட்டு கேட்டு என் வாழ்க்கையை புளிச்சு போயிட்டு இன்றைக்கு நான் இந்த வாழ்க்கைக்கு நான் ஒரு விமோசனம், ஒரு நல்ல மனுஷன்கிட்ட கேட்க போறேன். அவர் நின்றா நிற்பார், போனா போகட்டும், ஆனா இந்த தருணத்தை நான் இழக்க மாட்டேன். அவன் கத்தினான், தாவீதின் குமாரனே என் மேலே இறங்கும். இப்ப இயேசு நடந்து நடந்து கிட்ட வந்துட்டார். எவ்வளவு திரளான ஜனங்கள் இருந்தாங்க, எல்லாரும் ஆய் ஊ என்று ஏதோ எல்லாம் கதைச்சு எவ்வளவு பெரிய சத்தம் இயேசுன காதுல கேட்டு இருக்கும் பாருங்க. அத்தனை மனுஷருடைய சத்தம் அவருடைய காதிலே கேட்ட போதிலும் தூரத்திலே மனுஷரால் ஒதுக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு இனிமேல் உனக்கு ஒரு விடிவு இல்லை என்று அவனை மட்டத்தட்டி இருக்கிற ஒரு மனிதன் அங்கே இருந்து தன் தொண்டை கிளிய கத்தின பாருங்க, அந்த சத்தம் அவருக்கு கேட்டது. அந்த சத்தம் அது அவருக்கு கேட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு உங்களோட இருக்கிறவங்க உங்களை குறிச்சு என்னவும் சொல்லட்டும், அவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. வேதத்தையே புரட்டி வேத வசனத்தையே எடுத்து சொல்லட்டும், அதெல்லாம் உண்மை இல்லை. யோபுவுக்கு வேதத்தை அறிந்த நண்பர்களே வந்து வேதத்தை எடுத்தே எல்லாம் சொன்னாங்க, வேதத்துல இருக்கிறத சொன்னாங்க, வார்த்தையை வச்சு அவனை நியாயம் தீர்த்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் யோபுக்கு தெரியும், அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு தப்பு தப்பா வார்த்தை எடுத்து பேசுறதுக்கு நீங்க யாரா? என் புள்ள மேல இவ்வளவு செனஞ்சு கொண்ட இவனெல்லாம் நான் விட மாட்டேன், இவனல் இப்ப அழிய போறானல் என்று ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு யோபு சொன்னான், ஆண்டவரே இல்லப்பா இல்லப்பா, தெரியாம பேசிட்டாங்கப்பா, நான் வாழ்க்கையை இந்த கடந்து வந்துட்டேன், விடுங்கப்பா விடுங்க விடுங்க. யோபு தன் சிகிதர் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், அதால் அவன் தப்பினாங்க. தெரியுமாது தெரியுமாது, அதால் அவங்க தப்பினாங்க, இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அண்டைக்கு யோபு ஜபிச்சதால வார்த்தையை எடுத்தே அவனை நியாயம் தீர்த்தவர்கள் தப்பினார்கள். இப்போ இந்த பார்த்துமேயு கத்துற சத்தத்தை இயேசு கேட்டபோது நடந்து வந்த இயேசு 49 வசனம் சொல்லுகிறது, நின்றார் நின்றார். அவங்கள சுத்தி இவனை சொல்லி கொண்டு இவனை கண்டம் பண்ணி கொண்டு நியாய தீர்த்து கொண்டு எதிர்காலமே இல்லைன்னு பொய் சொல்லி கொண்டு இருந்தாங்களே, அவங்கள கதையை கேட்டு பார்த்துமேயும் சத்தம் போடாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சாகும் வரைக்கும் அவன் ஒரு குருடனாய் தரித்திரனாய் இருந்திருக்க வேண்டும். இவன் தீர்மானிச்சான், இந்த இயேசு அப்படிப்பட்டவரா நான் அறியல,
இந்த இயேசு நடந்து கொள்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. நான் கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார், எனக்கு விமோசனம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுதான் யா வேதத்தில் இருக்கிற இயேசு, இதுதான் இயேசு. இன்றைக்கு நீ கஷ்டத்துக்கூடாக போகிற நேரத்தில், ஒரு கண்ணீருக்கூடாக போகிற நேரத்தில், ஒரு இழப்பு கூடாக நீ போகிற நேரத்தில், உடனே என்ன பக்கத்தில் இருக்கிற விசுவாசி என்ன சொல்கிறான்? தேவனுடைய கரம் உன் மேலே பாரமாக இருக்கு. உன்னோட வாழ்க்கையில் சாபம், உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை உன் தண்டிக்கிறார், தேவன் உன்னை சிச்சிக்கிறார். லேசாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஐயா. அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அவனுடைய மனது எவ்வளவாய் துடித்தது, எவ்வளவாய் வேதனையோடு இருந்தது. சொன்னமோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டான், ஆனால் எத்தனை நாட்கள் அந்த வசனத்தை வார்த்தை உன் சிந்தையிலே தொளித்து தொளித்து எத்தனை நாட்கள் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்? கண்ணீர் வடித்தது போதும், உன் சூழ்நிலை எப்படியாய் இருந்தாலும் போதும். அந்த பார்த்துமேயே போல அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் நிற்பார். ஏன் தெரியுமா நின்றார்? அற்புதம் செய்ய நின்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்காக அவர் நின்றார். இவங்க சொல்றதெல்லாம் பொய், அதை நீ நம்பாத என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக நின்றார். சொன்னார், அவனை என்னிடத்துல கொண்டு வா, என்னிடத்துல கொண்டு வா. எந்த க்ஷணம் அவனை பார்த்து அவரை கூப்பிடாத, சத்தம் போடாத, இனிமேல் உங்க வாழ்க்கையில் விமோசனம் இல்லைன்னு சொன்னாங்களோ, அவர்களே இவனை இழுத்து கொண்டு இயேசுவினிடத்தில் கொண்டு போனாங்க. உனக்கு இன்றைக்கு பேசின ஒரு விதமாக பேசின நாவு தான் நாளைக்கு இன்னொரு விஷமாக பேசப்போகுது. மனுஷண்ட நான் சொல்கிறத நீங்கள் நம்பி வாழ வேணாம், மனுஷன் சொல்கிறத கேட்டுக்கொண்டு வாழ வேணாம், இயேசு சொல்கிறத கேட்டுக்கொண்டு வாழுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கேட்டார், தம்பி என்ன செய்யணும்ப்பா? என்ன அவருக்கு தெரியாதா இவன் குருடன்னு? இயேசுக்கு தெரியாதா இவன் கண் பார்வையை அடைவதற்குத்தான் கதறான்னு? தெரியும். ஆனா என்ன கேட்டார்? தம்பி நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா பார்வை அடையணும், ஐயா பார்வை அடையணும், ஐயா இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகணும், ஐயா மற்றவனை போல நான் வாழணும். அப்படியா உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் ஜெபித்தார், கண்கள் திறந்தது. அவன் சொல்லுங்களேன், இதுதான் அந்த நாலாவது இயேசு. உன் சத்தத்தை கேட்டு அவர் நிற்கிறவர். யார் சொன்னது உங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று? யார் சொன்னது நீங்க கதர்ற நேரத்தில் உங்களோட கண்ணீர் அவர் பார்க்க மாட்டார் என்று? யார் சொன்னது? மனுஷன் சொல்றத நம்ப வேணாம், வேதம் சொல்றத நம்புங்க. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் அவருடைய அவருடைய பாதங்கள் நின்று கவனிக்கிறது. சில காய்க்கிற நேரம் பேசுகிற நேரம் அவங்க நடந்து கொண்டே போவாங்க. ஏசு அப்படி இல்லை, உன் சத்தத்தை கேட்டாரா அப்படியே நின்றுவார். எதையும் வேலை செய்து கொண்டிருந்தா எல்லாத்தையும் விட்டுருவா. சொல்லு நான் கேட்குறேன், சொல்லு நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு அவர் உண்மையில் அன்பாக இருக்கிறார், அந்த அளவுக்கு உண்மையிலே அவர் கரிசனையாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் இருக்கிற இயேசுவை படியுங்கள், வேதத்தில் இருக்கிற இயேசுவை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?